வணக்கம், இது உங்கள் தினகதிர். ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தமிழகத்தின் தொழில்துறையில் பாஜகவின் வெற்றியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது மாநிலத்தின் தொழில்துறைக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்த அவர், சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்படும், அதே வேளையில் பிரதமருடன் தொடர்புள்ளவர்கள் மட்டுமே வளர்ச்சியடைவார்கள் என்று வலியுறுத்தினார். இதுபோன்ற சூழலில் தமிழகத்தின் தொழில் கட்டமைப்புகள் அழிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சியை வாக்காளர்கள் நிராகரித்ததே தமிழகத்தில் தனது கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் என்றும் மாநிலத்தின் முன்னேற்றம் தடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வளர்ப்பதற்கும் தனது நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை அவர் எடுத்துரைத்தார். டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியான வளர்ச்சிக்காக பாடுபடும், அதே வேளையில் வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில் வளர்ச்சியை உயர்த்துவதற்கான தனது அரசாங்கத்தின் முயற்சிகளை முதலமைச்சர் கோடிட்டு காட்டினார். அதிமுக பாஜக கூட்டணியின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்டாலின் தனது நிர்வாகத்தின் முன்முயற்சிகளை பாதுகாத்தார். எதிர்கட்சிகள் நிதியை நிறுத்தி வைப்பதன் மூலமும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மேற்கொள்வதன் மூலமும் தமிழகத்தின் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டதை உதாரணமாக காட்டி எதிர்கட்சி தலைவர்களை குறிவைக்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதாக கூறப்படுவதை கண்டித்துள்ளார். இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் ஸ்டாலின் தனது அரசாங்கத்தின் பணி அல்லது தேர்தல் பிரச்சாரங்களை தடுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் முறியடிப்பதில் உறுதியுடன் இருந்தார். சம்பத் நகருக்கு சென்ற ஸ்டாலின் அடித்தட்டு சமூகங்களின் தேவைகளை புரிந்து கொள்வதில் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி உழவர் சந்திப்பில் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களுடன் ஈடுபட்டார். பின்னர் அவர் அரசாங்க திட்டங்களை பற்றிய பொதுமக்களின் உணர்வை அறிய தெருக்களுக்கு சென்றார். நிர்வாகத்திற்கான அவரது அணுகுமுறையை அடிக்கோடிட்டு காட்டினார். மேலும் ஈரோட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் குழு ஒன்று முதலமைச்சரிடம் தங்களது கவலைகளை முன்வைத்து இத்துறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அரசின் ஆதரவை கோரியது. மறைந்த எம்பி கணேசமூர்த்திக்கு தனி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார் ஸ்டாலின். இந்த நடவடிக்கைகள் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுடன் முதலமைச்சரின் பன்முக ஈடுபாட்டை அடிக்கோடித்து காட்டியது. அவர்களின் தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்வதில் அவர் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.